கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த நாளிலும் ஆண்டவரை ஆராதிக்கும்படிக்கு கர்த்தர் தந்திருக்கிற இந்த நேரத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் இந்த நேரத்தில் நாம் எல்லாரும் நம் குடும்பமாக அமர்ந்து ஒன்றாய் சேர்ந்து அமர்ந்திருந்து நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். நாம் மற்ற வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு ஆண்டவரை ஆராதிக்கும்படிக்காக நாம் அமர்ந்திருந்து ஆராதிப்போமாக. நாம் கூடுமானால் ஆன்லைனில் நாம் 10 மணிக்கு ஆராதனை ஆரம்பிக்கும். அந்த 10 மணிக்கு ஆரம்பிக்கிற ஆராதனையில் எல்லாரும் இணையும்படிக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தராமே, இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படிக்காக கர்த்தர் இந்த நேரத்தில் நம் மத்தியிலே அவர் வந்து நம் மத்தியிலே நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்காக நாம் தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரை நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கடந்த நாட்கள் முழுவதும் பாதுகாத்து இந்த 9வது மாதத்தில் ஆண்டவரை முதல் ஞாயிற்றுக்கிழமையில உண்மை நாங்கள் ஆராதிக்கும்படிக்கு நீர் தந்திருக்கிற இந்த கிருபைக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை, நீர் கொடுத்த ஜீவன் சுகம் பலனுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவராகவே இருந்தார். ஹல்லேலூயா. அவர் ஒரு நாளும் நமக்கு தீமை செய்கிறவராக இல்லவே இல்லை. பிசாசனுடைய எந்த வல்லமைகள் நம்மை நெருக்குகிறதா இருந்தாலும் அவர் அதை எல்லாவற்றிற்கும் நம்மை விலக்கி பாதுகாத்தார் அல்லவா? அவரை ஸ்தோத்திரிக்கும்படிக்காக நாம் எல்லாரும் வாயில திறந்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் அற்புதமாய் நம்மை நடத்துகிற தேவனாயிருந்தாரே. ஹல்லேலூயா. அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் நடத்தி வந்தாரே. நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரை, நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரை. நம்முடைய உள்ளம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணட்டும். ஹல்லேலூயா. நம் உள்ளத்துல நன்றி உள்ள இருதயத்தோடு கூட நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் நம்மை நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் கரம் பிடித்து நடத்துகிற தேவனே. ஹல்லேலூயா. அவர் கிருபை நிறைந்த தேவனா இருக்கிறாரே. அவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரை, ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நம்மை அழைத்த தேவன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. அவரே பரிசுத்தரா இருக்கிறார். நாம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவர், இந்த வருடத்திலும் 8 மாதங்களாய் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்து வந்தபடி நாள் நம் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். கொள்ளை நோய்க்கு தேவன் விலக்கி பாதுகாத்துக்க வந்த தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரை, நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரை, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரை. ஹல்லேலூயா. நம்முடைய தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவர் மகா பெரிய தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. மனுஷனால் கூடாதது கூட தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் என்று சொல்லி அவரை குறித்து அறிந்திருக்கிறோமே. அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கும்படிக்கு தேவன் இந்த நாளில் கிருபை செய்திருக்கிறபடி நாள் நம்ம அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹரபஷபரிக்கராதானா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் தடைகளை எல்லாம் உடைக்கிற தேவன். காற்றையும் கடலையும் அதட்டுகிற தேவன் என்று சொல்லி நாம் அவரை குறித்து அறிந்திருக்கிறோமே. அவர்
அவர் இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி கடலின் மத்தியிலும் அவர் அமைதலை உண்டு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறாரே. அப்படிப்பட்ட தேவன் நமக்கு முன்பாய் கடந்து செல்கிறபடியினால் நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஷஹர பஹதி அரக்கரதனா, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களை வழி நடத்துகிற தேவனே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லி சொல்லப்பட்டபடியே நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ள தேவனாய், பரிசுத்தம் உள்ள தேவனாய் இருக்கிறீரே. நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ருக்கா ரபா ரிஹா ரபா ஷபா ரிக்கரா தானா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வந்தவர், அற்புதமாய் நடத்தினீர் ஆண்டவரே. ஒவ்வொரு நாள் தேவைகளை நீர் சந்தித்தீர் அப்பா. நீர் எங்களுக்கு செய்யாத நன்மை ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லாவற்றையும் எங்களுக்கு நன்மையாய் முடிய பண்ணுகிற தேவனாய் இருந்தீர் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆராதனை நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய தேவ பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டும் அப்பா. ஹல்லேலூயா ஆண்டவரே. உம்முடைய ஆவி நிறைவு நாளை ஆண்டவரே நாங்கள் மகிழ்ந்து கலிகூறும்படிக்காய், உம்மை நாங்கள் துதித்து துதித்து கர்த்தாவை கலிகூறும்படிக்காக, மகிழும்படிக்காக இந்த நேரத்தை ஆண்டவரை ஆசீர்வதித்து தாங்கப்பா. ஹல்லேலூயா. பாடல் வேலைகளை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆராதனை வேலைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஜப வேலைகளை ஆசீர்வதிங்க. வேத வார்த்தைகளை தியானிப்பதை நீர் ஆசீர்வதித்து தாங்கப்பா. ஹரபரிஹரக்கரதானா. உம்முடைய அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே. என்னென்ன கர்த்தாவே சூழ்நிலைகளில் காணப்பட்டாலும் அந்த சூழ்நிலைகளில் நீர் நன்மை செய்கிறவராக கூட இருந்து அவர்களுக்கு கிருபை பாராட்டும்படிக்கா உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அன்பி பாதத்துல தாழ்த்திரம் அப்பா. அந்த நேரத்தை முற்றிலுமாய் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடும்படிக்காக போற்றி துதிப்போம். எம் தேவ தேவனே, புதிய இதயமுடனே என்கிற பாடலை நாம் எல்லாரும் கரங்களை தட்டி பாடி ஹல்லேலூயா அவருடைய சமூகத்தில் மகிழ்ந்து களி கூர்ந்து கர்த்தருக்குள்ளாக ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். அவரை உயர்த்தி பாடி நாம் மகிழ்வோமாக. கர்த்தர்தாமே தொடர்ந்து நம்மோடு கூட இடைபடும்படிக்காய் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை, புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை, புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி நாமமேத்துமாவின் தீரமே என்றும் நானின்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என்றும் நானின்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. கோர பயங்கரமான புயலில் கொடிய அலை மத்தியில் காக்கும் காரம் கொண்டு மாறு சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவே. காக்கும் காரம் கொண்டு மாறு சேர்த்தனைத்த அன்பை என்றும் நாமமே என்
ஆத்மாவின் கீதமே என்னேசரி சுவை நான் என்றும் கேட்டி மகிழ்ந்திடுவே என்னேசரி சுவை நான் என்றும் கேட்டி மகிழ்ந்திடுவே யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே நான் வரவேன் என்று சொன்னதால் தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் வரவேன் என்று சொன்னதால் தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்று மூடுவே தாழ்த்தி என்னை அவர் கை சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதால் பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதா ஆவியாத்மாவும் தேகம் யாவும் என்று தந்து தொண்டு செய்குவே ஆவியாத்மாவும் நாம் தொடர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும்படிக்காக நம்மை நாமே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா! அவரே நமக்கு கீதமாயிருக்கிறார், அவர் ஆத்மாவின் கீதமாயிருக்கிறாரே. ஹல்லேலூயா! அவருடைய நாமம், இயேசு என்கிற நாமம் நம்ம ஆத்மாவின் கீதமாயிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்தவர்களாக அவரை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி அவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா! ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா! ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரிஹார் அபா ஷபாரிக்கரதானா தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால் தாய் தன்
பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதான் தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவே தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவே இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என்னே சிறீசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே என்னே சிறீசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என்னேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே என்னேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே என்னேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே ஹல்லேலூயா நான் கர்த்தர் எல்லாரும் மகிமைப்படுத்துவாண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ரஹா நம ஷபாரி அரக்கரதனா ஹல்லேலூயா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிற கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவரே ஒரு தாயை போல எங்களை கர்த்தாவே மறவாதபடிக்கு ஆண்டவரே எங்களை கர்த்தாவே நடத்தி வந்தபடி நாளை நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா 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 ஆண்டவரே நீர் எங்களை கர்த்தாவே அப்பா ஹல்லேலூயா ஒரு தாயை போல ஆண்டவர் அரவணைத்தீரே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே ரபாரி கர பஷபாரி அரக்கர தானா ஹல்லேலூயா 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 என்று சொல்லி நம்ம எல்லாரும் கர்த்தரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ரி கபஷபாரி அரக்கர தானா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 என்று சொல்ல எல்லாரும் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ந்து கலிகூர்ந்து கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவ ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தை நிரப்ப வேண்டுமே ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா உம்முடைய சமூகத்தில் நாங்கள் மகிழ்ந்து கலிகூற வேண்டுமே ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா தாயை போல் அரவணைக்கிற தேவனே ஹல்லேலூயா ஒரு தாய் மறந்தாலும் ஆண்டவரே நீரங்களை மறப்பதில்லை என்று சொல்லி சொன்னது போல ஆண்டவரே எங்களுடைய இக்கட்டுகள் எங்களுடைய கர்த்தாவை எல்லா சூழ்நிலைகளிலே எங்களுடைய தாழ்வில எங்களை நினைத்தவரா இருக்கிறீரே உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் எல்லாரும் கர்த்தரே ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஹல்லேலூயா யாரும் அமைதியா இருக்க வேண்டாம் எல்லாரும் வாயில திறந்த ஆண்டவரே நான் உண்மை துதிக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திர இந்த மகாத்தாவே காலை நேரத்தில் ஆண்டவரை உண்மை துதிக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவர் அப்பா ஹரமா ஷபாரிக்கரதான உண்மையே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஷிஹரபக்கரதானா ஹல்லேலூயா ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளோடு கர்த்தாவை நீர் இடைப்படுகிறீர் ஆண்டவர் அப்பா என்று எங்களை கர்த்தாவை நிரப்புகிறீர் ஆண்டவரே அதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர தேவ ஆவியானவர் ஆண்டவரை எங்களுடைய உள்ளத்தினுடைய வேதனைகள் எல்லாம் நீங்கும்படிக்காக எங்களுடைய உள்ளத்தை அன்பின் ஆவியினால நிரப்புகிறபடி நாள ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஹரிஹரப ஷபாரி அரக்கரதானா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஹலருப ஷபாரி கரதானா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஹல்லேலூயா நம்முடைய தேவன் நம்மை கைவிடாத தேவனாய் இருந்தார் பல பிரச்சனைகளுக்கு மத்தியிலே போராட்டங்களுக்கு மத்தியிலே பாடுகளுக்கு மத்தியிலே நாம் புறப்போய் வந்தாலும் கர்த்தர்தாமே ஹல்லேலூயா நமக்கு அவர் போதுமானவராகவே இருந்தார் அல்லவா ஸ்தோத்திரிக்கிறோம் உள்ளத்தின் ஆழத்திருந்த ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்தபடி நாளை நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா
ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எங்களை கைவிடாத தேவனா இருந்தீர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிற, எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், வேதனைகள் நிறைந்த நேரமா இருந்தாலும், நீர் எங்களை கர்த்தாவே அப்பா விட்டு விலகாதவரா இருந்தீர் ஆண்டவரே. ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம் ஆண்டவரே. ரிஹாராபா ஷபாரிக்கராதானா, எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை ஜெயம் கொள்ளும்படிக்கு செய்தீரே ஆண்டவரே. ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம் என்று சொல்லி ஆண்டவரே நான் உயர்த்துவோமா. ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம் ஆண்டவரே. ரிஹாராபா ஷபாரிஹரக்கராதானா. ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம் ஆண்டவரே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாலாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாலாதே. ஆர்ப்பின் ஜெய துணியோடி பாதுகாத்து அன்பை என்றும் நாடுவே. ஆர்ப்பின் ஜெய துணியோடி பாதுகாத்து அன்பை என்றும் பாடுவே. இஸ் என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என்னே சிறே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என்னே சிறே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேனே. சிறே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. ஹரவரக்கரதனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு சோதனைக்கு மத்தியிலும் தேவன் நம்மை அழிந்து போகாதபடிக்கு அவர் நம்மை ஜெயம் கொடுத்த தேவனா இருக்கிறபடி நாளே நாம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நாம் அழிந்து போகாதபடிக்கு, ஹல்லேலூயா, மாளாதபடிக்கு, சோர்ந்து அமிழ்ந்து போய்விடாதபடிக்கு அவர் நம்மை பாதுகாத்தாரே, ஜெயத்துணியை கொடுத்தாரே, அவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வினட்டியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வினட்டியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை கண்மணி போல பாதுகாத்து வந்தபடினால் நம்ம அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கடந்த இந்த வருடத்திலும் 8 மாதங்களாய் கர்த்தர் நம்மை பாதுகாத்து இந்த 9வது மாதத்திலும் கர்த்தராமே நம்மை மட்டும் நடத்தி வருகிற தயவுக்காக நம்ம ஒரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து ஒரு குறைவில்லாதபடிக்கு கர்த்தர் நம்மை நடத்தி வந்த தயவுக்காக நம்ம ஒரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்ர, 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரிஹாரபா ஷபாரியா ரக்கராதானா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வினாட்டியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்த ஆண்டவர் தாமே. ஹல்லேலூயா. இந்த கடினமான நாட்களாய் காணப்படுகிறது எல்லா காரியங்களிலும். ஹல்லேலூயா. ஒரு நெருக்கத்தோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதே. ஹல்லேலூயா. பயங்கரமான நாட்கள், கொள்ளை நோய் பெருகிவிடுமோ என்று சொல்லி பயப்படத்தக்கதான நாட்களாக இருக்கிறது. ஆராதனைக்கு கூட நம்மால் கூடி வந்து ஆராதிக்க முடியாதபடிக்கு காணப்படுகிறதே. ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரை, எங்கள் நாட்டில் ஆண்டவர் அப்பா. ஹல்லேலூயா. இந்த கொள்ளை நோயை ஆண்டவரை முற்றிலுமாய் நீக்க வேண்டும் ஆண்டவரை. அதை முற்றிலுமாய் கர்த்தாவே அப்பா நீக்கி போட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே கர்த்தாமே நம்முடைய தேசத்துல ஹல்லேலூயா கொள்ளை நோயை முற்றிலுமாய் நீக்கி போட வேண்டும். ஹரவஷபாரிக்கரதானா. ஆராதனைக்கு மீண்டுமாய் ஒரு திறந்த வாசல் வேண்டும். ஹல்லேலூயா. கூடி ஆராதிப்பதற்கு தடைகள் எல்லாம் நீங்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்த இந்த கொள்ளை நோயினால ஒரு பிள்ளையாயிலும் சேதப்படாதபடிக்கு கர்த்ததாமே இதன் எல்லாவற்றையும் இதன் மூர்க்கத்தை எல்லாம் கர்த்தர் நீக்கி ஹல்லேலூயா ஆராதிப்பதற்கும் நாம் கூடி ஆராதிப்பதற்கும் ஒரு விடுதலையை கர்த்தர் தரும்படிக்காக நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் ஜெபம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தாவே அப்பா, எத்தனை நாட்களாய் ஆண்டவர் அப்பா ஆராதனை இல்லாத கூடி கூட ஆராதிக்க முடியாதபடிக்கு காணப்படுகிற தடைகள் எத்தனை நாளாக இருக்கும் ஆண்டவரே. ஆண்டவர் அப்பா வாஞ்சையோடு கேட்கிற ஆண்டவரே, போன வருஷத்தில் எத்தனையோ மாத கணக்காய் நாங்கள் ஆராதி கூடி வந்து ஆராதிக்க முடியாதபடிக்கு போனது ஆண்டவரே. இந்த வருடத்தில் அப்பா ஹல்லேலூயா நாங்கள் கூடி ஆராதிப்பதற்கு ஆண்டவரே ஏற்கனவே அப்பா ஹல்லேலூயா ஒரு மாதமாய் நாங்கள் கூட முடியாதபடிக்கு தடையாய் போய்விட்டதே ஆண்டவரே. இந்த நாட்களிலே ஆண்டவரே மீண்டுமா இறக்க செய்ய மாட்டீராப்பா? ஹல்லேலூயா, இறக்க செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, எங்க தேசத்துல எங்க நாட்டுல ஆண்டவரே அப்பா கொரோனாவின் வல்லமை எல்லா கர்த்தாவை முற்றிலுமாய் நீங்கி போய் எங்களுக்கு ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரே. நாங்கள் கூடி மீண்டுமாய் கூடி ஆராதிக்கும்படிக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா, ஆராதனையை வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே அப்பா, அதை விரும்புகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, கூடி ஆராதிப்பதற்கு எங்களுக்கு விடுதலை தர வேண்டுமே ஆண்டவரே. ரிகவரபஷவாரி கரதடா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, இந்த கொள்ளை நோயினால ஒருத்தரும் பாதிக்கப்படாதபடிக்கு எல்லாரையும் நீங்கள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்கள் வீட்டில் எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க சகோதர சகோதரிகள் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வீட்டிலும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா கவஷவாரி கரதடா ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நம்ம நாட்டில் ஹல்லேலூயா அதிகமாய் கொரோனாவினால பாதிக்கப்பட்டு இருக்கிற ஹல்லேலூயா கேரளா மாநிலத்துக்காக நம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா, அங்கே ஏன் எப்படி இவ்வளவு தூரம் பரவினதோ ஆண்டவரே, அது எல்லா காரியத்தையும் ஆண்டவரே நிறைந்த நாளில கிருபையாய் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், மன்னித்து ஆண்டவரே அப்பா கொரோனாவை கர்த்தாவை நீக்கி போடுங்க. கேரளா மாநிலத்தில் ஆண்டவரே எவ்வளவு அதிகமா இருக்கிறது ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா, அங்க நாடு பாதிக்கப்பட்ட அளவு ஒரு காலத்துல இவ்வளவு அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்ற அளவுக்கு ஒரே மாநிலத்துல அவ்வளவு பாதிப்பு இருக்குதே ஆண்டவரே. ஹல்லேலூயா, அந்த கேரளா மாநிலத்திற்காக இறக்க செய்யுங்க என்று சொல்லி நாம் எல்லாம் ஆர்வக்கமாய் நாம் ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே. கேரளா மாநிலத்துக்காக ஜெபிக்கிறோம் அங்க அந்த ஆண்டவரே. அந்த கொரோனாவினால கர்த்தாவே காணப்படுகிற பாதிப்புகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா நீங்கி போகட்டுமே ஆண்டவரே. ஹல்லேலூயா, எவ்வளவு மக்கள் பாதிக்கப்படுகிறாங்கப்பா, ஒவ்வொரு நாளும் 30,000 32,000 என்று சொல்லி ஆண்டவரே பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்களே ஆண்டவரே. அதெல்லாம் கர்த்தாவே அப்பா நீக்கி போடுங்க ஆண்டவரே. அதுல இருந்து ஒரு விடுதலை தாங்கப்பா. ரபா ஷபாரி அரக்கரதா, அந்த பயங்கரம் ஆண்டவரே தமிழ்நாட்டின் எல்லை பகுதியில் எல்லாம் பயங்கரமா இருக்கிறதே ஆண்டவரே, அந்த பயங்கரம் இல்லாதபடிக்கு போகத்தக்கதாக கேரளா மாநிலத்தில் இருக்கிற அந்த கொள்ளை நோயை முற்றிலுமாய் நீக்கி போடும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரீகாவா நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ஸ்தோத்ரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நம் சபையில பலவீனமா இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் கர்த்தாமே சுகப்படுத்தும்படிக்காக ஹல்லேலூயா. சரீர பலவீனத்தோடு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள் ஹல்லேலூயா, குடும்பங்களிலே சமாதானம் இல்லாமல் இருக்கிற குடும்பங்கள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஹல்லேலூயா. இப்படி பல வேதனைகளால ஹல்லேலூயா கஷ்டப்படுகிற யாரா இருந்தாலும் ஹல்லேலூயா கர்த்தாமேவுடைய வேதனைகளை நினைத்து ஆண்டவர் அவர்களுக்கு மேலே கிருபை வைத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு சுகமாக்கி ஹல்லேலூயா அவருடைய தேவ அன்பினாலே நிறைத்து அவருடைய வேதனைகள் எல்லாம் நீங்கும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வதற்காக எல்லா கஷ்டங்களிலும் வேதனைகளிலும் இருந்து பிள்ளைகளுக்கு சுக வாழ்வை கொடுப்பதற்காக நாம் கொஞ்ச நேரம் ஊக்கமாய் நாம் ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே. பிள்ளைகள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த இடத்துல என்ன வேதனைகள் இருந்தாலும் அந்த வேதனைகள் எல்லாம் நீங்குவதாக ஆண்டவரே. சரீர வேதனையாயிருந்தாலும் மனதில வேதனையாயிருந்தாலும் ஆண்டவரே அப்பா சத்துருடைய கர்த்தாவே போராட்டங்களாய் காணப்பட்டாலும் அது எல்லாவற்றிலும் இருந்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா விடுதலை தர வேண்டுமே, ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும் ஆண்டவரே விடுதலை தர வேண்டுமே என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீங்க இறக்க செய்யுங்க, ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. கடலையும் காற்றையும் ஆண்டவரே அப்பா இறையாதே அமைதலாய் என்று சொல்லி சொல்லி வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லாத இடங்களிலே சமாதானத்தை உண்டாக்கி தாங்கப்பா.
ஹல்லேலூயா நன்மை செய்வீராக. உடைய பிரசன்ன கூட இருக்கட்டும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்னும் ஹல்லேலூயா நம்முடைய தேசத்தில் காணப்படுகிற வெள்ளங்களினால் பாதிக்கப்படுகிற குடும்பங்கள், ஹல்லேலூயா மாநிலங்களுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் ஹல்லேலூயா நம்முடைய நாட்டில் இப்படிப்பட்ட அழிவுகள் எல்லாம் வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். ஹல்லேலூயா நம்முடைய தேசத்தில் நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினது போல ஒரு மனம் திரும்புதலை கர்த்தர் நம்முடைய தேசத்தில் தர வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவனுடைய ஹல்லேலூயா வார்த்தைகள் அது எல்லா இயேசு கிறிஸ்துனுடைய ஹல்லேலூயா இயேசு கிறிஸ்துவை ஹல்லேலூயா ஏற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் ஹல்லேலூயா பொல்லாத வழிகளை விட்டு திரும்புகிறவை திரும்பத்தக்கதாக நம்முடைய தேசத்திற்கு கர்த்தர் உதவி செய்யும்படிக்காய். ஹல்லேலூயா தேவ கோபம் நம்முடைய தேசத்தை விட்டு நீங்கி ஹல்லேலூயா அப்பா ஹல்லேலூயா எங்கள் தேசம் ஆண்டவரை மனம் திரும்பத்தக்கதாக உதவி செய்யுங்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நான் கொஞ்ச நேரம் ஊக்கமாய் நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேசத்தில் ஆண்டவரே காணப்படுகிற அப்பா பலவிதமான அழிவின் கர்த்தாவை வல்லமைகளுக்கு ஆண்டவர் அப்பா ஹல்லேலூயா எங்கள் தேசம் விடுதலையாக வேண்டுமே. ஆண்டவரே வெள்ளப்பெருக்கினால் ஆண்டவரே அப்பா எத்தனையோ கிராமங்கள் மாநிலங்கள் அப்பா அவதிப்படுகிற காரியத்துல ஆண்டவரே நீர் இரக்கம் செய்ய வேண்டுமே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் பொருளாதாரம் ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா அநேக ஏழை எளிய மக்கள் எல்லாரும் ஆண்டவரே அப்பா வேதனைப்படத்தக்கதா இருக்கிறதே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய கர்த்தாவே வேலைகள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். கிடைக்காமல் இருக்கிற குடும்பங்கள் காணப்படுகிறதே ஆண்டவரே அப்பா இந்த நாளில இரக்கம் செய்யுங்க. ஆண்டவரே தேசத்துக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. ஹல்லேலூயா ஒரு பொல்லாத காரியங்களிலிருந்து மனம் திரும்பத்தக்கதான ஒரு மனம் திரும்புதலை தர வேண்டும். தேசத்துல காணப்படுகிற எல்லா விதமான பொல்லாத காரியங்கள் அருவறுப்பானவைகள் உபச்சாரங்கள் குடி போதைகள் எல்லாவற்றிலும் இருந்து மனம் திரும்ப வேண்டுமே. ஆண்டவரே ஏழை எளிய பிள்ளைகளை ஆண்டவர அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா ஒடுக்குகிற காரியத்திலிருந்து ஆண்டவரே எல்லா ஜனங்களும் மனம் திரும்ப வேண்டுமே. ஆண்டவரே அப்பா இந்த காரியத்துல உதவி செய்யுங்கப்பா. நாட்டுக்கு ஒரு மனம் திரும்புதலை தாங்க. உம்முடைய கோபம் ஆண்டவரே நீங்க வேண்டும். ஆண்டவரே கிருபை 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 அப்பா ரபா ஷபாரி அரக்கரதனா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா. எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கர்த்தாவே அப்பா இந்த ஆராதனை நேரத்துல உங்களுடைய பிரசன்ன கூட இருந்து எங்களுடைய ஜபத்தை எல்லாம் கேட்டாண்டவரே அப்பா ஹல்லேலூயா நீர் ஒவ்வொருவருக்கு கர்த்தாவே நன்மை செய்கிறவராக இருக்கிறபடி நாளே நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பாதத்துல எங்களை தாழ்த்துகிறோம் இந்த நேரத்தை கர்த்தாவே அப்பா ஹல்லேலூயா ஆண்டவரை தொடர்ந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த ஆராதனையில் ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே அப்பா இம்மட்டும் அவர்களை கர்த்தாவே ஆவியினால நிரப்பின தேவன் தொடர்ந்து கர்த்தாவே அவர்களோடு ஒவ்வொருவரோடு இடைப்படுவீராக அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய பிரசன்ன கூட இருக்கட்டும் ஆண்டவரே. தேவ தயவு ஆண்டவர் அப்பா உம்முடைய கிருபை எல்லா பிள்ளைகளையும் கர்த்தாவே அப்பா ஹல்லேலூயா அரவணைக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய அன்பின் கருத்திற்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவருக்கு ஏற்ற நன்மைகளை செய்வீராக. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. நாம் உட்கார்வோம். ஸ்தோத்திரம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவரை ஆராதிக்கும்படிக்கு கர்த்தர் தந்திருக்கிற அந்த நேரத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆராதனையில் உங்கள் எல்லாரோடு கூட சேர்ந்து ஆராதிப்பதற்கு கர்த்தர் தந்த கிருபைக்காய் அவருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை உட்கார்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரத்தில் நாம் இருக்கிற கூட்ட ஒழுங்குகளை அறிவிக்கிறேன். வேதபாட கூட்டம் வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு சபையில் வைத்து நடக்கும். எல்லா பிள்ளைகளும் வாஞ்சியோடு கூட வாருங்க. நீங்கள் அசட்டை பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. நான் தயவு செய்து அந்த கூட்டங்களை அசட்டை பண்ணாதபடிக்கு வாஞ்சியோடு கூட
வேதபாட கூட்டத்திற்கு வாருங்கள். ஹாலேலூயா. வேதபாட கூட்டத்தில் நாம் ஆன்லைனில் வருகிறதா இருந்தாலும், தூரத்தில் இருக்கிறாங்க வர முடியாதவங்க பரவாயில்ல, கொஞ்சம் ஆயத்தப்பட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க வாஞ்சியோடு கூட அதில் வந்து கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹாலேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை காலை 10 மணிக்கு இன்னும் வருகிற வாரத்திலும் ஆன்லைனில் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் எல்லாரும் அந்த ஆன்லைனில் கரெக்டாக 10 மணிக்கு நீங்கள் எல்லாரும் அதில் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கும்படிக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் ஜெபம் பண்ணுவோம். சீக்கிரத்தில் நாம் கூடி ஆராதிக்கும்படிக்காய் கர்த்தர் ஒரு விடுதலை தர வேண்டும். ஹாலேலூயா. இந்த வருகிற வாரத்தில் இந்த வாரத்தில் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு விடுமுறை நாளாக இருக்கிறது. நாம் எல்லாரும் காலையில் இது இப்போ ஆராதனை ஆன்லைனில் செய்கிறது போல் நாம் காலையில் அதே ஆராதனைக்குரிய அதே லிங்கில் நாம் வந்து ஒரு ஜபம் செய்வதற்கு, நாம் சபையாய் சேர்ந்து ஜபிப்பதற்கு ஒரு ஜப நேரமாய் அதை ஏற்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாய் விசுவாசிக்கிறோம். எல்லாரும் 10:30 ஒரு 12 மணி வரைக்கும் நாம் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஹாலேலூயா, இந்த நாட்களில் இருக்கிற கடினமான சூழ்நிலைகள், ஆராதனைக்கு கூட வர முடியாதபடிக்கு இருக்கிற காரியங்கள், பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஆங்காங்கே கொரோனாவின் தொற்று இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்படுகிறது, அப்படியெல்லாம் பயங்கரமாய் மாறிவிடாதபடிக்கு ஹாலேலூயா, கர்த்தர்தாமே இந்த நாட்களிலே ஹாலேலூயா கிருபை செய்ய வேண்டும். அதற்காகவும் நம்முடைய நாட்டுக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக, குடும்பங்களுக்குள்ளாக இருக்கிற பிரச்சனைகளுக்காக, அந்த பிரச்சனைகளுக்கு தீர்ப்பது மாத்திரமல்ல, குடும்பங்கள் எல்லாரும் தேவ மகிமையினாலே நிரப்பப்பட்டு ஹாலேலூயா அழகான குடும்பங்களாய் நிற்கும்படிக்காக, நாம் தேவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும்படிக்காய் ஆண்டவருடைய பாதத்தில் நாம் அமர்ந்திருப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இது போக ஜெப குழுக்களாய் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு வாலிபர்கள், பெரியவர்கள், சகோதர சகோதரிகளா எல்லாரும் ஜெபம் பண்ணுறோம். அந்த ஜெப குழுக்களில் சேர்ந்து கொள்ளுங்கள். அருமையான பிள்ளைகளே, ஜெபத்தை விட்டுறாதீங்க. எல்லாரும் வாஞ்சியோடு கூட வார நாட்களிலே நாம் ஜெபிக்கிற அந்த ஜெபங்களிலே எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹாலேலூயா. இன்னும் நாம் விசுவாச குடும்பத்திற்காக, நாட்டுக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது, அதற்காக ஆயத்தத்தோடு காணப்பட வேண்டும். இன்னும் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்களானால், இன்றைக்கே இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஹாலேலூயா. அவர் நம்மை அவர் பரலோகத்திற்கு கூட்டிக் கொண்டு செல்வார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே. ஹாலேலூயா. விசுவாசத்தினாலே கிடைக்கிற அந்த நன்மையை ஒருவரும் இழந்து போகாதபடிக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்வோமாக. கர்த்தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நம் தேவனுடைய வேத வசனத்தை தியானிக்கும்படிக்காக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய வாழ்க்கையில் இருளுக்கு பதிலாக வெளிச்சத்தை தருகிற தேவன் நம்முடைய தேவன். இருளை எல்லாம் மாற்றுகிறவர் அவர். ஆதி முதல் அவர் இருளை வெளிச்சமாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். வேதத்திலே வாசிக்கும் பொழுது யோவான் சுவிசேஷம் 8:12 இயேசு கிறிஸ்து அவர் ஜனங்களை நோக்கி சொல்லுகிற வார்த்தைகளை நாம் அங்கே வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அருமையான பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நாம் இருளிலே வாழும்படிக்காக இயேசு நமக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையை வைக்கவில்லை. இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு, இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு இருளின் வாழ்க்கையிலே வைக்கவில்லை. இருளிலே நடக்கிற ஒரு நிலைமையை வைக்கவில்லை. நாம் எங்கே போகிறோம், என்ன செய்கிறோம், ஏன் இப்படி வாழ்கிறோம் என்று சொல்லி தெரியாதவர்களாக இருளிலே வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு வைக்கவில்லை. வேதனை நிறைந்ததாய், பயம் நிறைந்ததாய், ஹாலேலூயா வாழ்கிற வாழ்க்கையை தேவன் நமக்கு வைக்கவில்லை. நாம் இருளுக்கு பதிலாக, இருளிலே நடவாதபடிக்கு தேவன் நமக்கு ஜீவ ஒளியை வைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன்,
உலகத்திற்கே ஒளியை கொடுக்கிறவர், உலகத்திலே ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறவர், உலகத்திலே தைரியத்தை கொடுக்கிறவர், உலகத்திலே கசப்பை நீக்கி அவர் அன்பை கொடுக்கிறவர், எரிச்சலை நீக்கி அவர் சந்தோஷத்தை கொடுக்கிறவர். அப்படிப்பட்ட தேவன், ஹல்லேலூயா. அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு அவர் ஜீவ ஒளியை நமக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஜீவ ஒளியை வைத்திருக்கிறார். அது ஜீவ ஒளி என்று சொல்லி அதற்கு பெயர் வைக்கிறார். வைக்கிறதை பார்க்கிறோம். ஒளி மாத்திரமல்ல அருமையான பிள்ளைகளே, ஜீவ ஒளியை அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இருளிலே நடக்கிற வழியை நமக்கு வைக்கவில்லை. பொய்யிலே நாம் மறைந்திருக்க தேவையில்லை. ஹல்லேலூயா. பொய்யை சொல்லி பிழைக்க வேண்டும் என்கிற காரியம் அவருடைய பிள்ளைகளுக்கு இல்லை. ஹல்லேலூயா. வெளிச்சத்திலே நடக்கும்படிக்காக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பயந்து பயந்து வாழ்கிற வாழ்க்கையை நமக்கு வைக்கவில்லை. ஹல்லேலூயா. பாவ இருளிலே சிக்கி வாழ வேண்டும் என்று சொல்லி நம்மை வைக்கவில்லை. ஹல்லேலூயா. அவர் நமக்கு ஜீவ ஒளியை அவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நான் வேதத்தில் நான் வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில், ஹல்லேலூயா, அங்கே நாம் வாசிக்கும் பொழுது அவர் தேவனுடைய படைப்பை குறித்து நாம் வாசிக்கிறோம். 6 நாளிலே தேவன் வானத்தையும் பூமியையும் அதில் இருக்கிற எல்லாவற்றையும் உண்டாக்கினார். முதல் நாளிலே அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினதற்கு பின்பாக அங்கே நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிக்கிறோம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அருமையான பிள்ளைகளே, தேவன் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்கிற அந்த பூமியை, ஹல்லேலூயா, அவர் உருவாக்குகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை வெறுமையாய் ஒழுங்கின்மையுமாய் வெறுமையுமாய் காணப்படுமானால் அதை உருவாக்கி அதை ஜீவனுள் ஒரு வாழ்க்கையாய், ஜீவ வெளிச்சமுள்ள ஒரு வாழ்க்கையாய் அவர் மாற்றுவார். ஜீவ ஒளியை கர்த்தர் நம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு செய்வார். ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்கிறதுக்காக அல்ல, இருளாய் இருப்பதற்காக அல்ல. தேவன் உண்டாக்கினது எல்லாம் அதில் வெளிச்சமும் ஜீவனும் இருக்கும்படிக்காக ஆண்டவர் அதை உண்டாக்கினார். அவர் உண்டாக்கும் பொழுது முதலாவதாக வெளிச்சம் மாத்திரம் உண்டாக்கினார். வெளிச்சம் மாத்திரம் போதாது. நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை மட்டும் உண்டாக்கி வச்சா போதாது. அப்பா, எல்லாம் வெளிச்சமாக இருக்குது, இருள் இல்லை, எல்லாம் எங்கெங்கே என்னது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி மாத்திரம் அல்ல. அதில் ஜீவன் உண்டாக்கி ஒரு அழகான ஏதேன் தோட்டம் உண்டாக்கி அங்கே மனுஷனையும் உண்டாக்கி வைக்கும்படிக்காக, அவருடைய சாயலின்படியே மனுஷனை உண்டாக்கும்படிக்காக தேவன் அங்கே கிரியை செய்கிறதை பார்க்கிறோம். அதே இயேசு கிறிஸ்து தான் அவர் சொல்லுகிறார், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அருமையான பிள்ளைகளே, நம்முடைய வீடும் ஒரு ஏதேன் தோட்டத்தைப் போல, ஹல்லேலூயா, ஒரு சண்டை சச்சரவு இல்லாத ஒரு இடமாய், ஹல்லேலூயா, ஒரு குறைவும் இல்லாத ஒரு இடமாய், ஜீவ நதி புறப்பட்டு போகிற ஒரு இடமாய், ஹல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கை காணப்படும்படிக்காக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஜீவன் உண்டாக வேண்டுமானால் அங்கே வெளிச்சம் மாத்திரம் இருந்தால் போதாது. அவர் வெளிச்சத்திலிருந்து அவர் ஜீவ ஒளி வரும் வரைக்கும், அவர் ஜீவன் உண்டாகும் வரைக்கும் அவர் அநேக காரியங்களை சிருஷ்டிக்கிறாரே. ஹல்லேலூயா. நாம் நிற்கும்படிக்கு, ஹல்லேலூயா, ஒரு நல்ல வெட்டான் தரையை அவர் உண்டாக்குகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை தண்ணீராயிராதபடிக்கு, வேதனை நிறைந்த வாழ்க்கையாயிராதபடிக்கு ஆண்டவர் நம்ம வெட்டாந்தரையை அவர் உண்டாக்கி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வெட்டாந்தரையை மாத்திரம் உண்டாக்கினார் என்று சொல்லி சொல்லுவது அவருடைய நின்று போகாதபடிக்கு, ஹல்லேலூயா, அவர் அண்ட சராசரங்களையும் உண்டாக்கி வானத்தில் நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் உண்டாக்கி கொடுத்தார். ஹல்லேலூயா. அங்கே அவர் தூரத்தில் வானங்களை மாத்திரம் உண்டாக்கினார் என்று சொல்லி மாத்திரமில்லாதபடிக்கு, அருகில் இருக்கிற வானத்தில் அந்த திறந்த வெளியிலே அவர் ஆகாயத்து பறவைகளை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. அவர் அது மாத்திரம் செய்தார் என்று சொல்லி அல்லாதபடிக்கு, நம்மை சுற்றி
முற்றிலும் இருப்பதற்கு அவர் அருமையான பலவிதமான மிருகங்களையும் உண்டாக்கினார். ஹல்லேலூயா. அவர் அந்த சுற்றிலும் மிருகங்களை மட்டும் உண்டாக்கினார் என்று சொல்லி சொல்லாதபடிக்கு அவர் ஏதேன் தோட்டத்தையும் உண்டாக்கினார். ஹல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தை மாத்திரம் உண்டாக்கினார் என்று சொல்லி சொல்லாதபடிக்கு ஹல்லேலூயா. அங்கே அவருடைய சாயலிலே வாழும்படிக்காக, அவரை போலவே வாழும்படிக்காக, அவருடைய சாயலிலா சாயலாகவே சிருஷ்டித்த ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆதாமையும் ஏவாளையும் அவர் உண்டாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, ஹல்லேலூயா. தேவன் வெளிச்சத்தை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாக்குவதல்ல. ஹல்லேலூயா. சந்ததி சந்ததியாய் பெருகும்படிக்காக ஹல்லேலூயா தேவன் அங்கே ஜீவனை உண்டாக்குகிறதை பார்க்கிறோம். ஒரு உயிரை உண்டாக்குகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. உயிருள்ளவர்களை உண்டாக்குகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் அது இருளாய் வெட்டாந்தரையாய் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருப்பதற்காக அல்ல, நம்மை வெளிச்சத்தில் கொண்டு வந்து அங்கே ஜீவன் நிறைந்த ஒரு இடமாய் நம்முடைய வீடு மாறும்படிக்காக, ஹல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கை மாறும்படிக்காக அதை தான் சொல்லுகிறார். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, நம்முடைய வீட்டில் ஆண்டவர் அப்பா எல்லா இருளின் அதிகாரங்கள் எல்லாவற்றையும் நீக்குங்கப்பா. ஹல்லேலூயா. எங்கள் வீட்டில் ஆண்டவரை அப்பா ஜீவன் உண்டாகட்டும், சந்தோஷமான ஒரு வாழ்க்கை உண்டாகட்டும் ஆண்டவரே. அந்த பிசாசுக்கு இடமில்லாத ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை உண்டாகட்டும். நீர் உண்டாக்கி வைத்த ஆண்டவரே அப்பா அந்த அருமையான நதிகள் ஆண்டவரே அப்பா வீட்டை சந்தோஷப்படுத்தட்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வீடு நம்முடைய வாழ்க்கை இருளிலே அல்ல வெளிச்சத்திலே இருக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையை பிரகாசமாக்குகிற தேவன். நாம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34:29 மோசே தேவனோடு கூட இருந்தான். அங்கே 40 அங்கே சீனாய் மலையில அவன் தேவனோடு கூட இருந்தான். தேவன் அவன் கையில அவர் எழுதி கொடுத்தார், 10 எழுதி கொடுத்தார். அந்த நாளிலே அவன் 10 எடுத்துக்கொண்டு கீழே வருகிற பொழுது அங்கே நடந்ததை நாம் வாசிக்கிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34:29 வாசிக்கிறோம். மோசே சாட்சியின் பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். அருமையான பிள்ளைகளே, நாமும் இதே போல தேவனோடு கூட நடப்போமானால், ஹல்லேலூயா, அவர் இருக்கிற இடத்துல நாம் இருப்போமானால், அவரை போல வாழும்படிக்கு நாம் போவோமானால், நம்முடைய வாழ்க்கையும் தேவன் இதே போல பிரகாசமாய் மாற்றுவார். நம்முடைய முகத்தை பிரகாசமாய் மாற்றுவார். அந்த முகம் இருளினாலே ஹல்லேலூயா நிரம்பினதாக அல்ல, பிரகாசம் நிறைந்த ஒரு முகமாய் ஆண்டவர் மாற்றுவார். நம்முடைய முகம் சந்தோஷமடையும், அதிலிருந்து ஒரு சந்தோஷத்தின் வல்லமை எல்லாருக்கும் கிடைக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த மோசேயினுடைய முகத்தை பிரகாசமாய் மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த பிரகாசத்தை போல ஹல்லேலூயா நம்முடைய முகத்தையும் பிரகாசிப்பிக்கிற தேவன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரியர்கள் தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது அவர்கள் எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் அங்கே எழுதி கொடுத்திருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 6:25 வாசிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர். அங்க சொல்லிக்கப்படுற அந்த வார்த்தையை பாருங்களேன், நம்முடைய அவர் முகத்தை நம்மேல பிரகாசிக்க பண்ணுகிற தேவன், அவரிடத்துல இருக்கிற வெளிச்சத்தை நமக்கு தருகிற தேவன். மோசே தேவனோடு பேசினான், அவனுடைய முக பிரகாசமாயிற்று. ஹல்லேலூயா. நாம் பிரகாசமாக்கும்படிக்கு செய்கிற தேவன். ஹல்லேலூயா. நாம் வெளிச்சத்துல இருக்கிறோம் மாத்திரமல்ல, நாமே வெளிச்சமாய் மாறுகிறோம். பாருங்க, ஹல்லேலூயா. நாம் வெளிச்சத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி மாத்திரமல்ல, நாமே வெளிச்சமாக இருக்கும்படிக்கு செய்கிற தேவன் நம்முடைய தேவனாயிருக்கிறார். ஹாரபாஷபாரிக்கரா.
ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தாமே அப்படிப்பட்ட வெளிச்சத்தை, வெளிச்சமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் வெளிச்சமாய் வாழ்கிற வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை தரும்படிக்காக இந்த நாளிலே நாம் அங்கே இருள் இல்லாத ஒரு வாழ்க்கை, வெளிச்சம் நிறைந்த ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும். இருள் என்று சொல்லி சொல்வது வாழ்க்கையில எப்படி வருகிறது? இந்த இருளின் மந்தகார வல்லமை எப்படி நம்முடைய வாழ்க்கையை ஆண்டு கொள்கிறது என்று சொல்லி நாம் கேட்போமானால், நாம் வேதத்திலே ரோமர் கழுத நிருபம் 1:21 நாம் வாசிக்கிறோம், இருள் அடைந்ததற்கு காரணம் என்ன, இருள் வந்ததற்கு காரணம் என்ன? ஹல்லேலூயா. அங்கே ரோமர் 1:21 வாசிக்கிறோம் பாருங்கள், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. அருமையான பிள்ளைகளை, இருளடைந்ததற்கு காரணத்தை பார்த்தீங்கன்னா, அங்கே தேவனை தெரிஞ்சிருந்தும் தேவனை மகிமைப்படுத்தலை, தேவனை ஸ்தோத்தரிக்கலை. அவங்களுக்கெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துவை போல எதுக்கு வாழணும், அவரை போல வாழும்படிக்காக அவரை போலவே ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கினார். ஹல்லேலூயா. அவரை போலவே உண்டாக்கினார். ஹல்லேலூயா. உணர்வில்லாத அவருடைய இருதயம் இன்றைக்கு இருளடைந்ததற்கு காரணம் என்ன? அவரை போலவே பிரகாசமாய் சிருஷ்டிக்கப்பட்ட வாழ்க்கையிலிருந்து விழுந்து போனதற்கு காரணம் என்ன? அவர்கள் தேவனை அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து சிந்தனைகளினாலே வீணரானார்கள். இன்றைக்கு நம்முடைய சிந்தனையில வருகிற காரியங்களையே நம்பி நம்பி நாம் வாழ்ந்து நாம் இருளடைகிறோம். ஹல்லேலூயா. நாம் தேவனை நம்பி வாழ்வதற்கு பதிலாக நம்முடைய சிந்தனைகளை நம்புகிறோம். ஹல்லேலூயா. நாம் தேவனை இந்த நாளிலே நம்புவோமாக. நம்முடைய வீட்டில் இருக்கிற இருளின் வல்லமைகள் எல்லாம் நீங்கும்படிக்காக தேவனை விசுவாசிப்போமாக, தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 1:9 அங்கே சொல்லப்பட்ட, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி. அருமையான பிள்ளைகளே, நாம ஒருத்தரையாகிலும் ஒருவராகிலும் இருளை விட்டு வெளியே வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட வெளியே இல்லை. ஹல்லேலூயா. இயேசுவை பின்பற்றுவோமாக. இயேசுவை பின்பற்றுவோமானா எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அது நம்முடைய வீட்டை, நம்முடைய வாழ்க்கையை அது பிரகாசமாக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாகும். நாம் பிரகாசமாய் வாழலாம். இயேசுவை போல வெளிச்சத்துல வாழலாம். ஹல்லேலூயா. வெளிச்சமாகவே வாழலாம். அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக வாழலாம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழும்படிக்கு ஹல்லேலூயா நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமே. அதை செய்கிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. நாம் எப்படி வெளிச்சத்திலே நடப்பது, இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வெளிச்சத்தில் நம்முடைய வாழ்க்கையை எப்படி நடத்துவது? இருளில் தான் வாழ்ந்து பழக்கம். ஹல்லேலூயா. மறைச்சு மறைச்சு பொய் சொல்லி பொய் சொல்லி மறைச்சு மறைச்சு வச்சுதான் எனக்கு பழக்கம். இருளுக்குள்ள வாழ்ந்து வாழ்ந்துதான் எனக்கு பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அருமையான பிள்ளைகளை நாம் இருப்போமானால், இந்த நாளிலே ஆண்டவரே எங்க வீட்டுல வெளிச்சத்தை தாங்கப்பா. ஹல்லேலூயா. எங்க வீட்டுல சமாதானம் வேண்டாம் ஆண்டவரே. சண்டை போட்டு பேசி நீயா நானா என்று சொல்லி பேசி வேதனை உண்டாக்குகிறது தான் எனக்கு பழக்கம் என்று சொல்லி ஒருவேளை இருக்குமானால், ஹல்லேலூயா ஆண்டவரே, எங்கள் வீட்டுல சமாதானமா இருக்கும்படிக்காக அந்த வெளிச்சத்தை தாங்க ஆண்டவரே. எப்படி ஏதேன் தோட்டத்துல ஒரு சமாதானமான ஒரு வாழ்வு இருந்ததோ, எப்படி அங்கே ஜீவன் இருந்ததோ ஆண்டவரே, அந்த ஜீவன் இழந்து போய் இருளிலே சிக்கி கொண்டு இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில அப்பா வெளிச்சத்தில நடக்கும்படிக்காய் கற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த நாளில் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்துல ஒப்பு கொடுத்து நாம் ஒரு பழைய பாடல் கூட உண்டு, நடக்க சொல்லி தாரும், நடக்க சொல்லி தாரும். இருள் நிறைந்த உலகத்துல ஆண்டவரே வெளிச்சமாயிருக்கிற தேவனே, எங்களுக்கு நடக்க சொல்லி தாங்கப்பா. ஹல்லேலூயா என்று சொல்லி பாடுகிற இந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. ஸ்தோத்ரம். நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, நடக்க சொல்லி தாரும்
இருள் நிறைந்த உலகம் இது, துன்பம் என்னை நெருக்குதே. இருள் நிறைந்த உலகம் இது, துன்பம் என்னை நெருக்குதே. அருள் நிறைந்த ஒளியாகி அன்பு கொண்ட தெய்வமே, அருள் நிறைந்த ஒளியாகி அன்பு கொண்ட தெய்வமே, நடக்க சொல்லித்தாரும் இயேசுவே, நடக்க சொல்லித்தாரும் இயேசுவே, நடக்க சொல்லித்தாரும் நடக்க சொல்லித்தாரும் ஆமீன். அருமையான பிள்ளைகளே, இருள் நிறைந்த உலகத்துல, இந்த உலகத்துல சுற்றிலும் இருள் தான் இருக்குது, நம்ம வெளிச்சத்துல நடக்கணும். ஹலல்லுயா. இருள் நிறைந்த உலகத்துல இருள்ல நடக்க கூடாது. ஹலல்லுயா. நம்ம வெளிச்சத்துல நடக்கணும். நம்முடைய வீடு வெளிச்சமா இருக்கணும். ஹலல்லுயா. நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் வெளிச்சத்தில் நடக்கணும். ஹலல்லுயா என்று சொல்லி நாம் விருப்பப்படுவோமானால், அப்படிப்பட்ட வெளிச்சத்தில் நடக்கிற வழிகளை இந்த நாளிலே கற்றுக்கொள்ளும்படிக்காக, ஹலல்லுயா எப்படி வெளிச்சத்திலே நடப்பது என்று சொல்லி ஒரு இரண்டு குறிப்புகளை நாம் கற்றுக்கொண்டு நாம் முடிக்கும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. எப்படி வெளிச்சத்தில் நடப்பது? ஹலல்லுயா. முதலாவது, நாம் அவரை நோக்கி பார்த்தால் நாம் வெளிச்சத்தில் நடக்கலாம். ஹலலுயா. ஏனென்றால் அவர் நம்மை பிரகாசமாக்குவார், நம்முடைய வாழ்க்கையை பிரகாசமாக்குவார், நாம் இருக்கிற இடமெல்லாம் பிரகாசமாகும்படிக்கு செய்வார். அங்கே இருக்கிற இருளின் அதிகாரங்கள், பயங்கள் எல்லாம் நீங்கி போகும். அவரை நோக்கி பார்ப்போமானால் நம்முடைய வாழ்க்கையை இருள் நீக்கி அதை வெளிச்சமாய் மாற்றி தருவார். ஹலலுயா. இரண்டாவதாக, அவரை நாம் பின்பற்றுவோமானால் அவர் நம்மையே வெளிச்சமாக மாற்றிவிடுவார். அருமையான பிள்ளைகளே, அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் அவர்கள் பிரகாசம் அடைவார்கள். அவரை பின்பற்றுகிறவர்கள் அவர்களே ஜீவ ஒளியாய் மாறிவிடுவார்கள். ஹலலுயா. இந்த ரெண்டு குறிப்புகளை நாம் இந்த நாளிலே சுருக்கமாய் கற்றுக்கொண்டு முடிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் இந்த பூமியில் முதலாவது நாம் வெளிச்சத்திலே வர வேண்டும். ஹலலுயா. முதலாவது நாம் வெளிச்சத்திலே வர வேண்டும். நாம் இரண்டாவதாக, நாம் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். நான் மட்டும் வெளிச்சத்தில் நடக்கிறேன்னில்லை, சுற்றிலும் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஹலலுயா வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். இந்த இரண்டு குறிப்புகளை இந்த நாளிலே கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. முதலாவதாக, அவரை நோக்கி பாருங்கள். ஹலலுயா. அவரை நோக்கி பாருங்கள். சங்கீதம் 34வது சங்கீதம் 5வது வசனத்தில் நாம் இப்படி தான் வாசிக்கிறோம். சங்கீதம் 34:5, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஹலலுயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. தேவனை நோக்கி பார்க்கிறவர்கள் அவர்கள் வெட்கப்படைவதில்லை, அவர்கள் பிரகாசம் அடைவார்கள், அவருடைய முகங்கள் வெட்கமடையவதே இல்லை. ஹலலுயா. மோசே தேவனோடு கூட பேசிக்கொண்டிருந்தான், அவனுடைய முகம் பிரகாசம் அடைந்தது. ஹலலுயா. அவனுடைய முகம் பிரகாசமடைந்தது, அவள் முகங்கள் வெட்கப்படுவதில்லை. ஹலலுயா. நாம் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய முகங்கள் வெட்கப்படுவதில்லை. ஹலலுயா. நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த உலகத்தில் எவ்வளவோ சாட்சிகள் உண்டு, தேவனை நோக்கி பார்த்து வெட்கப்பட்டு போனதில்லை. எவ்வளவோ சாட்சிகள் உண்டு. நாம் இன்றைக்கு அநேக சாட்சிகளை வேதத்திலே நாம் கற்றுக்கொள்ளலாம். அன்னால் அவள் நிந்தனைக்குள்ளாக வெட்கப்பட்டு ஹலலுயா காணப்பட்டாலும், தேவனை நோக்கி ஒரு நாள் ஜபம் பண்ணினாள், ஒரு நாள் தேவனை நோக்கி அவள் ஜபித்தாள், தன்னுடைய கவலைகள் வேதனைகள் எல்லாவற்றையும் கிளேசத்தை எல்லாம் அவர் தேவனுடைய சமூகத்தில் ஊற்றி விட்டாள். ஹலலுயா. அவள் தேவனை நோக்கி ஜபித்த அந்த ஜபத்திற்கு ஆண்டவர் அவளுடைய நிந்தையை கர்த்தர் நீக்கினார். ஹலலுயா. அவளை நிந்திக்கிறவர்கள் முன்பாக தேவன் அவளை மகிமைப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோமே. ஹலலுயா. அதே போல தேவனை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைவார்கள். ஹலலுயா. பர்திமேயு என்கிற ஒரு குருடன்,
அவன் பிச்சை கேட்டுக்கொள்கிறவனை எடுக்கிறவனாயிருந்தான். அவனுடைய வாழ்க்கை இருளாயிருந்தது, அவன் கண்ணு தெரியாது, அவன் இருளான வாழ்க்கை. ஹல்லேலூயா. எல்லாம் தடவி தடவிதான் பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட இருளான வாழ்க்கைக்குள்ளாக இருந்தவனுக்கு இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, அவன் இயேசு வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு, அவன் இயேசுவை நோக்கி அவன் சத்தமிட்டு கூப்பிட்டான். யார் அடக்கினாலும் அவன் விட்டுவிடவில்லை. தேவனுடைய காதல, இயேசுடைய காதல போய் அந்த சத்தம் துணிக்க வேண்டும் என்று சொல்லி இன்னும் அதிகம் சத்தமிட்டு கூப்பிட்டான். ஹல்லேலூயா. அங்கே தேவன் நின்று, இயேசு கிறிஸ்து நின்று அவனுக்கு பார்வையை அருளி செய்தார். ஹல்லேலூயா. அவனுக்கு வாழ்க்கை வெளிச்சமாய் மாறிவிட்டது. ஹல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கை வெளிச்சமாய் மாறிவிட்டது. இது போல எந்தெந்த இடங்களில் இருள் இருக்கிறதோ அருமையான பிள்ளைகளே, அந்த இருளின் வெளிச்ச அந்த அந்தகார வல்லமைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கை விட்டு நீங்கி போக வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே இயேசுவை நோக்கி நாம் பார்ப்போமா. ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்து நாம் பிரகாசம் அடைவோமாக. இந்த நாளிலே நாம் ஒரு இரண்டு உதாரணங்களை, ஹல்லேலூயா, வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளும்படிக்காக அவரை நோக்கி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய விரோதி ஹல்லேலூயா நம்மை நிந்தித்தாலும் சரி, ஹல்லேலூயா, அந்த நிந்தனை ஹல்லேலூயா நம்மை ஒன்றும் செய்வதில்லை. ஹல்லேலூயா. அந்த நிந்தனையினால் நம்ம ஒன்று கெட்டு போவதில்லை. தேவன் நிச்சயமாய் நம்மை பிரகாசமாக்குகிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. நாம் வேதத்திலே எசேக்கியா என்கிற ஒரு ராஜாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 18-19 அதிகாரங்களிலே அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. 18 அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, 2 Kings 18:5 அவனை குறித்து வாசிக்கும் பொழுது அவன் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களிலெல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, அவனை போல தேவன் மேல நம்பிக்கையா இருக்கிறவ அவனுக்கு முன்னாலேயும் இல்லை, அவனுக்கு பின்னாலேயும் இல்லை. அந்த யூத ராஜாக்கள்ல அவனுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் சாலமோன் முதற்கொண்டு ஹல்லேலூயா கடைசி ராஜா வரைக்கும் எசேக்கியா ராஜாவை போல, ஹல்லேலூயா, யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ராஜாவுக்கும் ஒரு நாள் நிந்தை வந்தது. ஹல்லேலூயா. அவனுக்கு விரோதமாக அசிரியா என்கிற ஒரு பேரரசன், ஹல்லேலூயா, அவன் வாழ்கிற அந்த எருசலேம் பட்டணம் வரைக்கும் வந்து அங்கே கோட்டைக்கு பின்பு வெளியே நின்று கொண்டு அவன், ஹல்லேலூயா, நிந்தனையான வார்த்தைகளை பேசி, ஹல்லேலூயா, அவனுடைய மனது நொந்து போகும்படிக்காக அவன் தன்னுடைய சட்டையெல்லாம் கிழித்து கொண்டு, வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ரட்டுடுத்து இருக்கும்படிக்காக, ஹல்லேலூயா, அவன் அவ்வளவாய் வேதனைப்படும்படிக்கான வார்த்தைகளை பேசிவிட்டான். ஹல்லேலூயா. அவன் அப்படி பேசினது மாத்திரமல்ல, கொஞ்ச நாள் கழித்து அவன் அந்த ஊரை விட்டு வெளியே போய் வர வேண்டும் என்று சொல்லி போகும் பொழுது அவன் ஒரு நிருபத்தையும் ஒரு கடிதத்தை எழுதி அதிலே நிந்தனையான வார்த்தைகளை எழுதி அவன் கையிலே கொண்டு போய் கொடுக்கும்படிக்காக அனுப்பினான். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த கடிதத்தை அவன் வாங்கி செய்ததை நாம் வாசிக்கும் பொழுது, 2 Kings 19:14 நாம் வாசிக்கிறோம் பாருங்கள். எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையிலிருந்து அந்த நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து வைத்தான். ஹல்லேலூயா. நமக்கெல்லாம் நிந்தனை வந்துச்சுன்னா, நிந்தனையான காரியங்கள் வந்துச்சுன்னா, ஐயோ ஆண்டவர் இப்படி என் வாழ்க்கையில் நிந்தனை உண்டாக்கிட்டாரேன்னு சொல்லி, ஹல்லேலூயா, நம்ம ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கு பதிலாக நம்முடைய சுய சிந்தனைகளை நம்முடைய மூளையை போட்டு ஏதாவது நான் எப்படி செஞ்சு இந்த நிந்தனையை நிந்திச்சவனுக்கு பதிலுக்கு பதில் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நம்ம யோசித்திருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் இந்த ராஜா கர்த்தரின் மேலே நம்பிக்கையாக இருக்கிறவனாக இருந்தபடினால அவன் செய்தது, அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போனான். ஹல்லேலூயா. அந்த நிருபத்தையே கர்த்தருக்கு முன்பாக விரித்து வைத்தான். அவன் விரித்து வைத்து வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் என்று சொல்லி அவரை புகழ்ந்து, ஹல்லேலூயா, அந்த நிந்தனையை எல்லாரும் பாருங்க ஆண்டவரே, இப்படிப்பட்ட நிந்தனையை நிந்திச்சிருக்கிறான் பாருங்க ஆண்டவரே என்று சொல்லி உம்முடைய பெயரை சொல்லி நிந்திக்கிறானே அப்பா, ஹல்லேலூயா என்று சொல்லி அங்கே தேவனுக்கு முன்பாக ஜெபிக்கிறான்.
ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு அங்கே ஏசாயா என்கிற ஒரு தீர்க்கதரிசி, அந்த ஊர்ல இருந்த ஒரு தீர்க்கதரிசி ஏசாயா, எருசலேம் பட்டணத்துல ஏசாயா என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார் அந்த நாட்களிலே. அந்த தீர்க்கதரிசியின் வழியாக அவனுக்கு சொல்லி கொடுக்க சொல்லிவிடப்பட்ட ஒரு பெரிய ஒரு காரியம், ஹல்லேலூயா, அசிரியா ராஜாவை குறித்து அவனுடைய அவன் நிந்தனையான பேச்சை குறித்து தேவன் அசிரியா ராஜாவுக்கு விரோதமாய் சொன்ன வார்த்தைகள், ஹல்லேலூயா, ஏசாயா தீர்க்கதரிசினாலே சொல்லி அனுப்பப்பட்டது. ஹல்லேலூயா. அவன் காலையில அந்த நிருபத்தை வாங்கியிருந்தான்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. மத்தியானம் அவன் ஜபம் பண்ணினான்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. சாயந்தரம் அங்கே அது ஏசாயா தீர்க்கதரிசி அவனுக்கு தீர்க்கதரிசி வழியாய் தேவன் அவனுக்கு பதில் அனுப்பினார் என்று சொல்லி வைத்துக் கொள்ளுங்க. அன்று ராத்திரியில நடந்தது என்ன என்று சொல்லி பார்ப்போமானால், அங்கே ரெண்டு ராஜாக்கள் 19:35 வாசிக்கிறோம். அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாக கிடந்தார்கள். அருமையான பிள்ளைகளே, ஒரே நாள் ராத்திரியில ஒரே ஒரு தூதன் போய் 185,000 பேரை அந்த அசிரியா ராஜா யார் நிந்தித்து பேசினானோ அவனுடைய கூட்டத்தில் 185,000 பேர் ஒரே ராத்திரியில செத்து போகும்படிக்கு ஒரு தூதன் அங்கே சங்காரம் பண்ணிவிட்டான். ஹல்லேலூயா. அந்த அசிரியா ராஜா மூஞ்ச தூங்க போட்டுக்கிட்டு தன்னுடைய நாட்டுக்கு திரும்பி போனான் சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய தேவன், நம்முடைய நிந்தையை அவர் நிந்தையாக இருக்க விடுவதில்லை, நிந்தைக்குள்ளாக இருக்க அவர் விடுவதில்லை. ஒரே ஒரு காரியம் நாம் செய்ய வேண்டியது, அந்த நிந்தைக்கு மத்தியிலே அவரை நோக்கி பார்த்து, ஹல்லேலூயா, ஆண்டவரே இந்த நிந்தையை நீக்குங்கப்பா, இந்த நிந்தையை பாருங்க ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை நோக்கி பாருங்கள், அவரை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்த்தவர்கள் அவள் முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லி சொன்னது போல கர்த்தர் நம்மை வெட்கப்படுவதற்கு விடுவதில்லை. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, நாம் அவரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்ரம். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து அவர் ஒளியாக இருக்கிறார். அவரை பின்பற்றுகிறவர்கள், ஹல்லேலூயா, அவரை பின்பற்றுகிறவர்கள் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பார்கள். நாம் ஜீவ ஒளியை அடைவோம். நம்முடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் இருள் இருக்கிறதோ அது எல்லாம் நீங்கும்படிக்காக ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே, அப்ப இந்த இசைக்கியா ராஜா, ஆண்டவரே, அவனுடைய நிந்தைக்கு மத்தியிலும் அப்பா, ஹல்லேலூயா, உம்மை நம்பி நடக்கும்படிக்கு, உம்மை நம்பி செயல்படும்படிக்கு, உம்மையே நோக்கி பார்க்கும்படிக்கு அவனுக்கு ஒரு கிருபை செய்திருக்கிறீரே, அதே போல நான் எனக்கும் நடக்க சொல்லித்தாங்க ஆண்டவரே. எப்படி வெளிச்சத்தில் நடப்பது? அப்படிப்பட்ட இருள் என்னுடைய வாழ்க்கையை அப்படியே முக்கி போடும் என்று சொல்லி சொல்லப்படுகிற நேரத்தில் நான் எப்படி வெளிச்சத்தில் நடப்பது ஆண்டவரே? எப்படி நான் வெளிச்சத்தில் நடப்பது ஆண்டவரே? உம்மை நோக்கி பார்க்கும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க வேண்டும். எங்களுடைய நிந்தைக்கு மத்தியில, எங்களுடைய வேதனைக்கு மத்தியில நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே பாருமையா என்று சொல்லி எசைக்கா ஜெபித்தது போல எங்களுக்கு ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாருங்கப்பா என்று சொல்லி நாம் ஜெபிப்போமாக. ஹல்லேலூயா. கர்த்தாமே அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் இரண்டாவது காரியமாக, நாம் அவரை பின்பற்ற வேண்டும். இரண்டாவது காரியம், இரண்டாவது குறிப்பாக, நாம் அவரை பின்பற்ற வேண்டும். நாம் வாசித்த வசனத்தின்படி யோவான் 8:12 இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஹல்லேலூயா. அவரை பின்பற்றுகிறவர்கள் ஜீவ ஒளியை அடைந்திருப்பார்கள். அருமையான பிள்ளைகளே, ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும்படிக்காக நான் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த வார்த்தைகளின்படி நாம் நடப்போமாக. ஹல்லேலூயா. நான் இயேசு கிறிஸ்து கற்றுக்கொண்டது கொடுத்ததின்படி நடப்போமாக. நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய வீடுகளில் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்ததின்படி நடங்க. அருமையான பிள்ளைகளை, புது வழிகளை கண்டுபிடிக்காதீங்க. இயேசு கிறிஸ்து எப்படி நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரோ அப்படி தான் வாழணும். ஆண்டவர் அப்படி நடக்கிறதுக்கு நடக்க சொல்லித்தாங்கப்பா. ஹல்லேலூயா. உம்மை பின்பற்றி நடக்க எனக்கு சொல்லித்தாங்க.
அவரை பின்பற்றி நடந்தால் நாம் இருளிலே நடக்க மாட்டோம். ஹல்லேலூயா. ஜீவ ஒளியை அடைந்திருப்போம். ஹல்லேலூயா. அவரை எப்படி பின்பற்றி நடப்பது? அருமையான பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாம் வேத பாடக்கூட்டத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய மலை பிரசங்கத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். அதன்படி நாம் நடப்போமானால், அந்த இயேசு கிறிஸ்துடைய மலை பிரசங்கத்தின்படி வாழ்வோமானால், நாம் நிச்சயமாக இருளிலே நடக்கவே மாட்டோம். ஹல்லேலூயா. நாம் இருளில நடக்கவே மாட்டோம். ஒரு நாளும் ஒரு தீமையும் நம்மை இருளுக்குள்ளாக அமிழ்த்தி போடாது. ஹல்லேலூயா. அது நம்மை வெளிச்சத்திலே கொண்டு வந்து வைக்கும். ஹல்லேலூயா. வெளிச்சத்திலே கொண்டு வந்து வைக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய மலைப்பிரசங்கம். ஹல்லேலூயா. அது நற்கிரியைகளை செய்கிற காரியம் எவ்வளவா இருக்கிறது! எத்தனை நற்கிரியைகளை செய்யணும். ஹல்லேலூயா. நான் சகோதரனை முட்டாள்னு சொல்லி கூட சொல்லக்கூடாது. கண்களினால கூட இச்சையான காரியங்களை பார்க்க கூடாது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லை, அவரை பின்பற்றுவோமாக. இயேசு ஒரு மாதிரியா இருக்கிறார் நமக்கு. இயேசு நமக்கு மாதிரியா இருக்கிறார், அவரை பின்பற்றுவோம். ஹல்லேலூயா. இயேசு நமக்கு சொல்லி கொடுத்தது போல, அவர் நமக்கு மாதிரியா இருக்கிறது போல, அவரை நாம் பின்பற்றுவோம். நாம் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல வேண்டும். பொய் சொல்லி பொய் சொல்லி ஹல்லேலூயா இருளுக்குள்ளாக அமிழ்ந்து போய்விடாதிருங்கள். ஹல்லேலூயா. பொய்யை நாம் சொல்லுவோமானால் இருளுக்குள்ளாகத்தான் போகிறோம். பொய் ஒரு வெளிச்சத்திற்கு நம்மை கொண்டு வருவதில்லை. ஹல்லேலூயா. இருளுக்குள்ளாக போகாதிருங்கள் அருமையான பிள்ளைகளே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அந்த கடைசி நியாயத்தீர்ப்பின் நாளிலே வெள்ளாட்டு கூட்டம் செம்மறியாட்டு கூட்டம் என்று சொல்லி ஜனங்களை ரெண்டாய் பிரிப்பாராம். ஹல்லேலூயா. அந்த வெள்ளாட்டு செம்மறியாட்டு கூட்டத்தை பார்த்து சொல்லுவார். ஹல்லேலூயா. நான் பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். நான் தாகமாயிருந்தேன், ஹல்லேலூயா, என்னுடைய தாகத்தை தீர்த்தீர்கள் என்றெல்லாம் சொல்லி அநேக காரியங்கள் சொல்லுவார். அப்பொழுது என்னைக்கு நாங்கள் உங்களுக்கு போஜனம் கொடுத்தோம் என்று சொல்லி அந்த செம்மறியாட்டு கூட்டமாய் காணப்படுகிற தேவனுடைய பிள்ளைகள் கேட்பார்கள். அப்பொழுது அவள் சொல்வார், இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். நாம் நற்கிரியை செய்ய வேண்டும். ஏழை எளியவர்களுக்கு இறங்க வேண்டும். ஹல்லேலூயா. நற்கிரியை அவரை பின்பற்ற வேண்டும். நான் இயேசுவை பின்பற்றுவோமாக. இயேசு எப்படி அவர் ஏழை எளியவர்கள் தரித்திரர்கள் எல்லாருக்கும் நன்மை செய்யும்படிக்கு சுற்றித் திரிந்தாரோ, ஹல்லேலூயா, அதுபோல நாம் நன்மை செய்வோமாக. நன்மை செய்வோமாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் செய்கிற வேலைகளிலே உத்தமமாய் நாம் அவரை பின்பற்றுவோம். ஹல்லேலூயா. நமக்கு கையில என்ன வேலை கொடுத்திருந்தாலும் உத்தமமான ஊழியக்காரர்களாய் அந்த வேலையை செய்வோம். ஹல்லேலூயா. கண்ணின் பார்வைக்காக அல்ல, உண்மையான இருதயத்தோடு உத்தமமாய் அந்த வேலையை செய்வோம். அவரை பின்பற்றுவோம். நாம் அப்படி செய்வோமானால் இருளிலே நடக்க மாட்டோம். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஹல்லேலூயா. நம்முடைய வீட்டில் ஜீவ ஒளி உண்டாகும்படிக்காக அருமையான பிள்ளைகளை இன்றைக்கு அவரை பின்பற்றுவோமாக. ஹல்லேலூயா. அந்த ஜீவ ஒளியை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது மத்தேயு 5:14-16 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், 15-16 வசனங்களிலே வாசிக்கிறோம். 14 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிற மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஹல்லேலூயா. உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அருமையான பிள்ளைகளே, நாம் வெளிச்சத்தில் இருக்கிறோம்ல, நாம் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம். இயேசு சொல்லியிருக்கிறார், நான் உலகத்துக்கு வெளிச்சமாக ஒளியாக இருக்கிறேன். அதே தான் தேவன் சொல்கிறாரு, நாமும் ஒளியாக இருக்கும்படிக்கு இயேசுவை போலவே மாற வேண்டும். ஹல்லேலூயா. அவர் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறார், நாமும் உலகத்திற்கு ஒளியா இருக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. உலகத்துல நம்ம வீட்டில் யாரெல்லாம் பயத்துல இருக்கிறாங்க, யாரெல்லாம் பொய்க்குள்ள மறைஞ்சிருக்கிறாங்க, யாரெல்லாம் எந்தெந்த மாதிரி இருளுக்குள்ளாக இருக்கிறாங்க, யாருக்கெல்லாம் எதிர்காலத்தை பார்த்து பயமா இருக்குது, அவர்களுக்கு எல்லாருக்கு நம்பிக்கை உண்டாகும்படிக்கு. ஹல்லேலூயா. நாம் அவரை நோக்கி பார்த்து நாம் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற அந்த இருளின் அந்தகாரங்கள் விலகும்படிக்காக நாம் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கு பின்பாக நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நற்கிரியைகள் செய்ய வேண்டும். அங்கே 16 வசனத்திலே நான் வாசிக்கிறேன், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஹல்லேலூயா. நம்முடைய வெளிச்சம் தேவனுடைய மற்ற மக்களுக்கு முன்பாக பிரகாசமாக இருக்கும்படிக்காக நாம் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா.
நற்கிரியைகள் செய்வோமாக. எளியவர்கள் முதற்கொண்டு கஷ்டத்தில் இருக்கிறவங்க, இருளுக்குள்ளாக இருக்கிறவங்க, பிசாசின் வல்லமைகளில் சிக்கி இருக்கிறவங்க, அவர்களுக்காக நாம் ஜபம் பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா, எந்த ஜபிக்க வேண்டியவர்களுக்கு ஜபம் செய்யுங்க. ஹல்லேலூயா, இப்படி நற்கிரியைகளை செய்யுங்க. இப்படி நற்கிரியைகளை செய்து செய்து அது பிரகாசமாய் மாறட்டும். ஹல்லேலூயா, பிரகாசமாய் மாறட்டும். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று சொல்லி சொன்னால் அது மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் வெளிச்சமாய் மாற வேண்டும். நம்முடைய வீட்டுக்குள்ள வெளிச்சமா இருக்கட்டும், வீட்டை சுற்றிலும் இருக்கிற இடங்கள்ல வெளிச்சம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஆண்டவரத்துல கேளுங்க, ஆண்டவரே எங்க வீட்டுல இருக்கிற இருள் எல்லாம் நீங்கி நாங்கள் நற்கிரியை செய்கிறவர்கள் ஆய் மாறும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, எபேசியர் 5:14 வாசிக்கிறது போல, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 10 வருடம், 20 வருடம், 30 வருடமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாக, ஹல்லேலூயா, இயேசுவை அறிந்தவர்களாக வாழ்கிறவர்களே, இன்னும் நற்கிரியைகளை செய்ய முடியாதபடிக்கு இருக்கிறீர்களா? உங்கள் வீட்டுக்குள்ளாகவே நற்கிரியை செய்ய முடியாதவர்களா இருக்கிறா? உங்கள் வீட்டுக்குள்ளாகவே அன்பு காண்பிக்க முடியாதவர்களா இருக்கிறீர்களா? உங்கள் வீட்டுக்குள்ளாகவே உண்மையை பேச முடியாதவர்களா இருக்கிறீர்களா? உங்கள் வீட்டுக்குள்ளாகவே பிசாசனுடைய வல்லமைகளுக்கு இடம் கொடுக்கிறவர்களா இருக்கிறீர்களா? கோபத்திற்கும் எரிச்சலுக்கும் இடம் கொடுக்கிறவர்களா இருக்கிறீர்களா? நீங்கள் 10 வருடம், 20 வருடம், 30 வருடமா கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறோமே. ஹல்லேலூயா, அதைதான் எபேசியர் 5:14 வாசிக்கிறோம். ஆதலால் தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. ஹல்லேலூயா, இன்றைக்கு மீண்டுமாய் கிறிஸ்துவை பின்பற்றும்படிக்கு மரித்தோரை விட்டு எழும்புங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இயேசுவை அறிந்த அந்த அறிவெல்லாம் இன்றைக்கு காணாமல் போய்விட்டது போல இருக்கிறதே. மரித்தோரை விட்டு எழும்புங்க, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறாரே. ஹல்லேலூயா, அதுபோல கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய இந்த மாதத்துல நம்முடைய வீடு இருளின் வீடா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, இருள் நிறைந்த வீடா இருக்கக்கூடாது, அது வெளிச்சமா இருக்கணும். நம்முடைய வீடு வெளிச்சமா இருக்கிறது மாத்திரமல்ல, அது மற்றவர்களுக்கும் வெளிச்சம் கொடுக்கிற ஒரு வீடா இருக்க வேண்டும். கர்த்ததாமே, அப்படிப்பட்ட கிருபையை தரும்படிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்தில் நம்மை நாமே தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஹல்லேலூயா, நம்முடைய உள்ளத்தை ஆண்டவருக்கு நேராய் திருப்புவோம். ஆண்டவரே, அவர் சொல்லியிருக்கிறார், நாம் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்போம். ஹல்லேலூயா, ஏதேன் தோட்டத்தை போல நம்முடைய வீடு. ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட இந்த உலகத்து முழுசு இருட்டுக்குள்ள தான் இருக்குது. நம்முடைய வீடு இருள் நிறைந்த உலகத்துக்கு நடுவுல தான் இருக்குது. ஆனாலும் ஏதேன் தோட்டத்தின் போல வெளிச்சத்தில் வாழுகிற ஒரு இடமாய் அது காணப்பட வேண்டும். அது ஜீவனுள்ள ஒரு வீடாய் காணப்பட வேண்டும். சண்டை சச்சரவுகள் இல்லாத ஒரு வீடாய் காணப்பட வேண்டும். சமாதானம் நிறைந்த ஒரு வீடாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, அப்பா, நாங்கள் கர்த்தாவே எங்கள் வீட்டு மேலே வருகிற எல்லா இருளுக்கு மத்தியிலே உம்மை நோக்கி பார்க்கும்படிக்கு உதவி செய்யுங்க. முதல் காரியம் நம்ம செய்ய வேண்டியது இந்த மாதத்தில் ஆண்டவரே நான் உம்மை நோக்கி பார்ப்பேன். அப்பா, எசேக்கியா ராஜா அவன் தேவனை நோக்கி கூப்பிட்ட அந்த நாளின் முடிவிலே, ஹல்லேலூயா, அன்று ராத்திரியிலே, ஹல்லேலூயா, தேவன் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்தார். அவர் நமக்கு வெட்கப்படுத்த விடமாட்டார், நம்முடைய வாழ்க்கையை வெட்கப்பட விட மாட்டார். ஹல்லேலூயா, அவரையே நோக்கி பாருங்கள். அது எத்தனை நாளாக ஆனாலும் அவரையே நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா, அவரை நோக்கி பார்த்தவர்கள் முகங்கள் வெட்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா, அவர்கள் பிரகாசம் அடைந்தன, அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. ஹல்லேலூயா, அதே போல அருமையான பிள்ளைகளை, அவரை பின்பற்றுவோமாக, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோமாக, நற்கிரியைகள் செய்வோமாக, நாம் பிரகாசமாயிருப்போமாக. இருளில் இருக்கிற மற்றவர்கள் ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையினுடைய பரிசுத்தத்தை பார்த்து அவர்கள் வெளிச்சத்தை பார்க்கும்படிக்கு கர்த்தர் தாமே உதவி செய்ய வேண்டுமே. ஹல்லேலூயா, நாம் பிரகாசமாவோமாக. இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் வந்தாரோ அதே போல நீங்கள் உலகத்திற்கு வெளியா வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி இருக்கிறாரே. ஹல்லேலூயா, நாம் வெளிச்சம் காண்பிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை போல நான் வாழ வேண்டும். ஆண்டவரே, உம்மை போல நான் வெளிச்சத்திலே வாழ வேண்டும். சுற்றிலும் இருள் இருந்தாலும் நானோ வெளிச்சத்திலே இருப்பேன். ஹல்லேலூயா, அதற்காக எனக்கு நடக்க சொல்லித்தாங்க என்று ஆண்டவரே என்று சொல்லி நான் பாடினோம் அல்லவா, அதுதான் இப்படிதான் நடக்க வேண்டும். அவரை நோக்கி பாருங்கள்,
உங்கள் வேதனைகளுக்கு மத்தியில் அவரை நோக்கி பாருங்க. உங்களை உலகம் முழுவதும் சுற்றிலும் இருள் இருக்கிற இடத்துல அல்லேலூயா நீங்கள் நற்கிரியைகளை செய்யுங்கள், கர்த்தரை பின்பற்றுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, அப்பா இந்த மாதம் ஆண்டவரே இருளின் மாதமாக இல்லாண்டவரே, எங்களை வீடு ஆண்டவரே அப்பா இருளின் மாதமாக இல்லாதபடிக்கு ஆண்டவரே அப்பா வெளிச்சத்தின் மாதமாக இருக்கும்படிக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் ஆண்டவரே நாங்கள் அப்பா இருளிலே நடக்கிறவர்களா இல்லாமல் ஆண்டவரே வெளிச்சத்தில் நடக்கிறவர்களா இருக்கும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்கெல்லாம் இருளின் ஆதிக்கம் இருக்கிறதோ, பயம் இருக்கிறதோ, பொய் இருக்கிறதோ ஆண்டவரே அப்பா, ஹல்லேலூயா, பாவம் இருக்கிறதோ, அது எல்லாம் ஆண்டவரே அப்பா நீங்கும்படிக்கு உம்முடைய முகத்தை இந்த நேரத்தில் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நாங்கள் முகத்தை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. நாங்கள் உண்மை பின்பற்றி நடக்கும்படிக்கு உதவி செய்யுங்க. நீர் எப்படி நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தீரோ அதே போல நாங்களும் பின்பற்றி நன்மை செய்கிறவர்களாய் கர்த்தாவே சுற்றி திரியும்படிக்கு, எங்கள் வீட்டிலே வாழும்படிக்கு, நாங்கள் போகிற இடங்களில் எல்லாம் நன்மை செய்கிறவர்களா இருக்கும்படிக்கு, எல்லாரும் இருளின் அந்தகாரத்தில் தீமை செய்கிறவர்களா இருந்தாலும் நாங்களோ நன்மை செய்கிறவர்களா இருக்கும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அநியோனி ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமீன், ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.